அண்ட் இப்போ இந்த ஆசை நிறைவேற்ற இடத்துல அடுத்து தான் நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, இங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்மளுடைய கார்த்திக். அவரை தான் கூட போறோம். சோ கார்த்திக் அண்ட் மானியா, ப்ளீஸ் கம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத வந்து பாக்குறதுக்கு முன்னாடி, எதுவா இருந்தாலும் பண்ணிடுவீங்களா? ரெடியா இருக்கீங்களா? என்ன ரெடியா? வாவ், இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு டாஸ்க். உங்க யாருக்கும் இதெல்லாம் பண்றது கொடுத்து வைக்கலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னா, மனைவிக்கு சுட சுட முருகலா தோசை ஊத்தி ஊட்டி விட வேண்டும். சொல்லி கொடுத்தியாடா. இது எதனால அப்படின்னா, இல்ல அவருக்கு பிடிச்ச விஷயம் குக்கிங், அது பண்ணும்போது என்ன ஹாப்பியா பண்ணிடுவேன். ஓகே, சோ அழகான முருகலான தோசை எதனால அப்படின்னா, இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒய்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தோசை ஊற்றி கொடுத்து கடைசியாக தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ அந்த தோசை எப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த ஆசையை நிறைவேற்றணும், முருகலான தோசை அப்படின்னு சுட்டு கொடுக்கணும் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஆசையை நிறைவேற்ற கொண்டு வந்திருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபே குக் பண்ணுறாங்கப்பா, ஹஸ்பண்ட்ஸ் வந்து கொஞ்சமாவது குக்கிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக குக் பண்ணுவீங்களா? எப்படியா? இல்லை இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு பழச்சிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சுப்பேன். அடடாடா, இப்போ வந்து அது அப்படியே உங்கள் ஒய்ஃபுக்கு அருமையாக சுட்டு ஊட்டி விட போகிறீங்க. ரெடியா? சரி, இந்த தோசை ஊற்றுறதுல உங்களுக்கு ஈக்குவலாக சார் செம்மையாக இவ்வளோ காம்படிட்டராக இருக்கு பாருப்பா அப்படின்னா யாரு? ஆரியன், ஸ்ருதிகா வாங்க. ஓகே, ஸோ அந்த தோசை சுடுறதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. இப்போ ஸ்ருதிகா, தோசை சுட்டு பழக்கம் இருக்கா இவருக்கு? பார்த்துருக்கீங்களா? இப்போ அவர் செம்ம செஃப், பயங்கரமாக சமைப்பார். பன்னீர் பட்டர் மசாலாலாம் அவர் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டது இல்லையே. இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அவங்க சொல்கிற எதையுமே நம்பாதீங்க. அண்ட் இந்த தோசை சுடுறதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அந்த தோசை ரொம்ப முறுமுறுன்னு இருக்கணும், பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கணும். நீங்க அது உங்களுடைய வைஃப் வந்து கைட் பண்ணலாம். சின்ன நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்புல பர 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 தூவி விட்டு, சரிங்க, ஒரு நீளமான கேரட் அப்படியே மேலாப்புல பர 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 தூவி விட்டு, சரிங்க, எண்ணெய் ஊத்தாம ஒருத்த வந்து மாவு ஊத்திட்டு இருக்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். ரொமான்டிக் தோசை, லவ் ஹார்ட்ல லவ் தோசையா? சொல்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரணும். எங்கயோ போயிட்டே நீ. ஆனா இந்த மாதிரி ஐயோ, இது ஹார்ட்ல, இது வெத்தல பாக தோசை ஹார்ட் மாதிரி இல்லையே. அங்க ஷேப் எடுத்து வரும் வருவாரு. உடனே பேப்பர் ரோஸ்ட் கேட்டா ஊத்தாப்பம் சுட்டிட்டு இருக்காரு. அது நான் கேட்ட செட் வந்து அவங்களுக்கு அத புடிக்குமா? வேற என்ன பண்ண முடியும்? முருகலாக தோசை வராதுன்னு பார்த்தோடனே கண்டுபிடிச்சாச்சு. முடியாது. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, துளசிக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் சமைக்க முடியும். ஏன்னா சாப்பிட போறது அவங்க தான் இல்லையா? துளசியே பிடிக்காதுன்னா நீங்க ஆக்சுவலா இந்த ஷோ எதுக்கு? மத்தவங்களுக்கா இல்ல மனவாளன்? கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் பெருமையா சொல்றேன், கார்த்தியை நான் கைப்பக்குவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் நக்குவோம். நல்லதா இருக்கு. இது வேற இது, இது இப்ப சொன்னா எடிட் பண்ணுவாங்க, அதனால பரவாயில்ல போட்டு போயிட்டோம். ஓகே, இங்க இங்க தோசை முடிஞ்சிருச்சு, பினிஷ் ஆயிடுச்சு. என்ன பிடிக்கணும் அவங்க தானே சொல்லு, அவங்க ரொமான்டிக்கா ஊட்டி விடுங்கப்பா, அதுக்கப்புறம் நாங்க டிசிஷன் சொல்றோம். ஓகே, டிஜே மியூசிக். தின்னாதே என்னை, தின்னாதே.
போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகும் முழுவதும் பறக்குது. அடச்சுட அந்த மதுரு மல்லிப்பு இட்லிய. ஓகே, சோ ஒருத்தர் வந்து நின்ன இடத்துல இருந்து அழகா பின்னாடியே போய் ஊட்டுறது வந்து ஒரு புருஷனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. முறுமுறு இம்ப்ரெசிங் தோசை அது, அவ்வளவுதான். நான் போறேன். ஓகே, சோ வந்து எங்கள் மனசை ஜெயிச்ச கார்த்தியை நாங்க ஒரு கைத்தட்டோட நிறுத்திக்கிறோம். பட் கிஃப்ட் போறது வந்து பீதிகால ஆயன் ப்ரோக்கு. அதாவது என்னன்னா, அந்த கிஃப்டை வந்து நம்ம பாத்துறலாம், சரியா? கிஃப்டை பார்த்துட்டு ஒருவேளை சப்போஸ் உடைக்க முடிஞ்சது இல்ல பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா நாங்க பிரிச்சு கொடுத்துறோம். ஓகே ஜட்ஜ். ஆமா, ஏன்னா ரெண்டு பேருமே இவங்க டாஸ்க் சமயம் பண்ணிட்டாங்க, அவங்க சமயம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. சோ நீங்க அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்துருக்கலாம். அருமையான கிஃப்ட். இந்த கிஃப்டை பிரிச்சு இங்க இருக்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதனால இப்ப இங்க இருக்க வின்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவோம். ஓகே, சோ கணவர்கள் அழகா போட்டு விடுங்க மனைவிக்கு. வளையப்பட்டி தமிழ தமிழ வந்து வைக்கும் அவன் அவனடி ஜிமுக்கு போட்டோம்.